பில் கேட்ஸ் என்கிறதான அந்த வார்த்தையுடைய நியூமெரிக்கல் வேல்யூவை நான் முதலாவது சொல்லுகிறேன். First, let me apply the numerical value for each letter in the word Bill Gates. பில் கேட்ஸ்க்கு பெற்றோர் வைத்த பெயர் என்னவென்று சொன்னால் வில்லியம் ஹென்றி கேட்ஸ் III. Bill Gates' parents had named him as William Henry Gates III. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அந்த பெயரானது நாளடைவிலே சுருங்கி பில் கேட்ஸ் III என்று மாறினது. And that name in due time was shortened into Bill Gates III. ASCII கோடை நாம் பில் கேட்ஸ் III என்கிற வார்த்தைக்கு பயன்படுத்த போகிறோம். Now we are going to apply ASCII code for the term Bill Gates III. ASCII என்றால் என்ன? What do we mean by ASCII? American Standard Code for Information Interchange. American Standard Code for Information Interchange. அந்த வேல்யூவை பில் கேட்ஸ் என்கிற வார்த்தைக்கு நாம் பயன்படுத்தும் போது, when we apply that code for the word Bill Gates, B என்கிறதான வார்த்தைக்கு, for the letter B, 66, we apply 66, I என்கிற வார்த்தைக்கு, for the letter I, 73, 73, L என்கிற வார்த்தைக்கு, for the letter L, 76, 76, மறுபடியும் எல் என்கிற வார்த்தைக்கு 76. For the next L also 76. G என்கிற வார்த்தைக்கு 71. For the letter G 71. A என்கிற வார்த்தைக்கு 65. For the letter A 65. T என்கிற வார்த்தைக்கு 84. For the letter T 84. E என்கிற வார்த்தைக்கு 69. And for the letter E 69. S என்கிற வார்த்தைக்கு 83. And for the letter S 83. அந்த தேர்ட் என்கிறதுக்கு ஒவ்வொண்ணுக்கு 1 1 1. For the Roman letter 3 we have to put 1 1 and 1. இதை கூட்டி பார்த்தால் 666. When we total this up it also comes to 666. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. இனி இந்த பில் கேட்ஸ் என்ன செய்து கொண்டிருக்கிறார், என்ன செய்தார் என்பதை நாம் தியானிக்க போகிறோம். Now we are going to see what Bill Gates had done and what he is doing now. ஒருவேளை நீங்கள் யோசிக்கலாம், இந்த வார்த்தைகளை கேட்கிற யாராயிலும் யோசிக்கலாம், ஒரு தனிப்பட்ட மனிதனை குறித்து நாம் ஏன் அவனை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். Now you who are listening here may be thinking as to why we must understand or know about an individual person. அன்றைக்கு தீருவின் அதிபதியும் கூட ஒரு தனிப்பட்ட மனிதனாகத்தான் இருந்தான். In those days the prince of Tyrus also was an individual. பாபிலோன் சாம்ராஜ்யத்தில் நேபுகாத்நேச்சாரும் கூட ஒரு தனிப்பட்ட மனிதனாகத்தான் இருந்தான். In Nebuchadnezzar of Babylonian empire was also individual. மாவீரன் அலெக்சாண்டரும் கூட தனிப்பட்ட ஒரு மனிதனாகத்தான் இருந்தான். Alexander the Great also was an individual. ஆனால் அவர்கள்லாம் உயிரோடு இருந்தபோது, இன்னும் சொல்லப்போனால் பிறப்பதற்கு முன்பாகவே, அவர்கள் மூலமாக தேவ ஜனங்கள் எப்படியெல்லாம் பாதிக்கப்படுவார்கள், எப்படியெல்லாம் சிறையிருப்பிலே கடந்து செல்வார்கள் என்பதை குறித்து பழைய ஏற்பாட்டு தீர்க்கதரிசியை கொண்டு, தானியேல் தீர்க்கதரிசியை கொண்டு நாம் வேதத்தில் எழுதப்பட்டிருப்பதை பார்க்கிறோம். We see in the scriptures that in the Old Testament period itself by the prophets Daniel and so on, we saw that by these people how the people of God will be affected. இன்னும் சொல்ல போனால் தானியேலின் புத்தகத்தில், எசேக்கியேல் தீர்க்கதரிசன புத்தகத்தில், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகத்தில் தனிப்பட்ட மனிதனாகிய பாபிலோன் சாம்ராஜ்யத்தின் அதிபதியாகிய நேபுகாத்நேச்சாருடைய பெயர் எழுதப்பட்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். In fact we can see the name of Nebuchadnezzar the emperor in the Babylonian empire in the books of Isaiah, Ezekiel and Daniel. அவங்க எல்லாம் புறஜாதி தான். They were Gentiles. புறஜாதி ராஜாவை குறித்து, அந்த நேபுகாத்நேச்சாரை குறித்து ஏன் ஏசாயா தீர்க்கதரிசி பேச வேண்டும், ஏன் எரேமியா தீர்க்கதரிசி பேச வேண்டும், ஏன் எசேக்கியேல் தீர்க்கதரிசி பேச வேண்டும், ஏன் தானியேல் தீர்க்கதரிசி பேச வேண்டும்? Why should the prophets Isaiah, Ezekiel, Jeremiah, Daniel speak about a Gentile individual? ஆனால் ஒரு காரியத்தை நீங்கள் கவனிக்க வேண்டும். But one thing you should understand. இப்பொழுது நாம் வாசித்ததான அந்த நேபுகாத்நேச்சாரோ அல்லது அலெக்சாண்டரோ, இவர்கள் மூலமாக ஏதோ ஒரு குறிக்கப்பட்ட ஜனங்கள், குறிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள் மாத்திரம் தான் பாதிக்கப்பட்டார்கள். By Nebuchadnezzar and by Alexander the Great only a particular group of people were affected. ஆனால் இந்த தனிப்பட்ட மனிதன் மூலமாக, இந்த பில் கேட்ஸ் மூலமாக ஏகதேசம் மொத்த உலகமும் ஒரு விதமான சிறையிருப்பை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. But by this individual man Bill Gates the whole world is going into captivity. அதை எப்படி என்று தான் நாம் பார்க்க போகிறோம். Now we are going to see how. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்னொரு விதத்தில் சொல்லப்போனால், in another way, இனிமேல் பகிரங்கமாய் இயேசுவின் ரகசிய வருகைக்கு விற்பாடு, பகிரங்கமாய் இந்த உலகத்தை வந்து ஆளப்போகிறானே அந்தி கிறிஸ்து, அவனுக்குரிய அந்த ஆட்சிக்குரிய எல்லா ஆயத்தங்களும் உருவாக மூல காரணம் இந்த பில் கேட்ஸ் தான். Bill Gates was the root cause
for all the things that is going to aid Antichrist, who is going to rule the world in an open way after the secret coming of Jesus Christ. The Bill Gatesை குறித்து, அவனுடைய சரித்திரத்தை குறித்து, முதலாவது நீங்கள் அறிந்துகொள்ள முடியாக சில விஷயங்களை நான் சொல்லுகிறேன். I am putting out certain facts about the history of Bill Gates. இந்த பில் கேட்ஸ்க்கு ஆரம்ப நாட்கள்ல படிப்பின் மேல ஒரு பெரிய நாட்டம் இல்ல. There was no development in his formal education. அப்ப என்ன அந்த நாட்கள் அந்த ஸ்கூல்ல இலவசமாக ஒரு நிறுவனம் என்ன செஞ்சுனா பிள்ளைங்க இலவசமாக கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள முடியாக இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்ப்யூட்டர் கற்றுக்கொள்ள முடியாக ஒரு இலவச கம்ப்யூட்டர் வந்து ஒரு நிறுவனம் கொடுத்திருந்தது. At that time an organization came forward to give free computer education in that school. இந்த பில் கேட்ஸ் வந்து பிரெஞ்சு அரசன் நெப்போலியன் போனபார்ட்டினுடைய சரித்திரத்தை படித்து அவனை போல பிரசித்தி பெற்ற மனிதனா இந்த உலகத்துல நம்பர் ஒன்னா மாறணும்னு ஆசைப்பட்டான். பில் கேட்ஸ் பை தென் ஹேட் ரெட் அபவுட் தி ஹிஸ்டரி ஆஃப் Napoleon Bonaparte and so he also wanted to become a great figure like him. இன்றைக்கு பயன்படுத்துது போல கம்ப்யூட்டர் அந்த நாட்கள் எல்லாரும் பயன்படுத்த முடியாது. In those days as children are able to use computer today, they were not able to use computers in those days. கம்ப்யூட்டர் கண்டுபிடிக்கப்பட்ட அந்த புதிதில கம்ப்யூட்டரை பயன்படுத்த வேண்டுமானால் அந்த கம்ப்யூட்டர்ல ஒரு பெரிய வசதி இல்ல. மறுபக்கத்துல ஒரு நல்ல knowledge உள்ளவங்க மாத்திரம்தான் அதை பயன்படுத்த முடியும். இன்றைக்கு நம்முடைய நாட்கள்ல பயன்படுத்துது போல எல்லாரும் இப்ப எங்க பார்த்தாலும் கம்ப்யூட்டர். In those days computer was very few and it was very expensive, so not all did get the chance to use a computers, whereas nowadays in our days everyone is able to handle one. இப்படி எல்லா இடங்களிலும் இந்த கம்ப்யூட்டர் வந்திருக்குன்னு சொன்னால் இது இனிமேல் வரக்கூடிய அந்திகருடைய ஆட்சிக்கு ஒரு ஆயத்தம். So computer is ubiquitous, that shows it is getting ready for the coming of Antichrist. இன்றைக்கு எல்லாரும் கம்ப்யூட்டரை பயன்படுத்துறாங்கன்னா அது யாரால? அதுதான் பில் கேட்ஸ் உடைய மூளை. Today everybody is able to handle a computer, that is because of the brains of Bill Gates. இந்த ஞானத்தை யார் கொடுத்தது? Who gave him that wisdom? கேருபீன்களை குறித்து என்ன படிக்கிறோம்? What do we read about the cherubim? எசேக்கியேல் 28 அதிகாரத்தில் ஆண்டவர் அதற்கு நல்ல ஞானத்தை கொடுத்திருந்தார். In Ezekiel chapter 28 we read that it was full of wisdom. வாசிப்போம் 3-4 வசனங்களை வாசிங்க. Verses 3 and 4. இதோ தானியேலை பார்க்கிலும் நீ ஞானவான், ரகசியமானதொன்றும் உனக்கு மறைபொருள் அல்ல. நீ உன் ஞானத்தினாலும் உன் புத்தியினாலும் பொருள் சம்பாதித்து பொன்னையும் வெள்ளியையும் உன் பொக்கிஷ சாலையில் சேர்த்துக் கொண்டாய். உன் வியாபாரத்தினாலும் உன் மகா ஞானத்தினாலும் உன் பொருளை பெருக பண்ணினாய். உன் இருதயம் உன் செல்வத்தினால் மேட்டிமையாயிற்று. Behold, thou art wiser than Daniel. There is no secret that they can hide from thee. With thy wisdom and with thine understanding, thou hast gotten thee riches and hast gotten gold and silver into thy treasures. By thy great wisdom and by thy traffic hast thou increased thy riches, and thine heart is lifted up because of thy riches. இனி 12 வசனத்தின் கடைசி பகுதி மட்டும் வாசிங்க. Next the final part of verse 12. நீ ஞானத்தால் நிறைந்தவன், full of wisdom. அப்ப இந்த கேருபினை ஆண்டவர் பூரண ஞானத்தோடு படைத்திருந்தார். God created the cherubim full of wisdom. அவன் விழுந்து போனபோது, when he fell, அந்த விழுந்து போன அவன் தேவன் தனக்கு கொடுத்த ஞானத்தை தவறான காரியங்களுக்கு பயன்படுத்த ஆரம்பித்தான். The fallen cherub misused the wisdom given by God. உலகத்துல பிரபலமான மனிதர்களுக்குள்ள புகுந்து, சில ராஜாக்களுக்குள்ள புகுந்து, சில தனிப்பட்ட பிசினஸ்மேனுக்குள்ள புகுந்து, உலக ஜனங்களையும் தேவ ஜனங்களையும் பாதாளத்துக்கு வழி நடத்த வேண்டும் என்கிற எண்ணத்தோடு இன்றைக்கு விழுந்து போன இந்த கேருபின் ஆவி கிரியை செய்கிறது. இந்த ஆவிதான் பில் கேட்ஸ் குள் பிரவேசித்தது. The spirit of the fallen cherub has entered into certain popular people, certain king and certain business people and had made them to go and get separated from God, and this spirit is now working. நான் மறுபடியும் சொல்கிறேன், இனி வரக்கூடிய அந்திகிறிஸ்துவின் ஆட்சிக்கு முழு உலகமும் எல்லாமே கம்ப்யூட்டர் மயமாய் மாறுவதற்கு முழு உலகமும் ஆயத்தப்படுவதற்கு மூல காரணம் பில் கேட்ஸ் ஆயிருக்கிறான். Now the full world is computerized and it is getting ready for the coming of Antichrist, and this the base reason is Bill Gates. அவன் எப்படி இந்த இடத்துக்கு வந்தான் என்பதை நான் சுருக்கமாக சொல்கிறேன். I am giving you a short description as to how he reached this height. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இன்றைக்கு சாப்ட்வேர் உலகத்தை மைக்ரோசாப்ட் ஆளுகிறது. Today the software world is ruled by Microsoft. மைக்ரோசாப்டை பில் கேட்ஸ் ஆளுகை செய்கிறான். Microsoft is being ruled by Bill Gates. மறுபடியும் சொல்கிறேன், I repeat it once again. சாப்ட்வேர் உலகத்தை மைக்ரோசாப்ட் ஆளுகிறது. Today the software world is ruled by Microsoft. மைக்ரோசாப்டை பில் கேட்ஸ் ஆளுகை செய்கிறான். And Bill Gates is ruling Microsoft. இவன் இந்த இடத்துக்கு எப்படி வந்தான்? How did he come to this place? அந்த நாட்கள்ல கம்ப்யூட்டர் வாங்கும் போது பெரிய பெரிய நிறுவனங்கள் கம்ப்யூட்டரை வாங்கும் போது ஒரு ஒப்பந்தம் போடுவார்களாம். In those days when big firms wanted to purchase a computer, there was an agreement. பொதுவாக சொந்தமாக கம்ப்யூட்டர் வாங்க மாட்டார்களாம். Generally they would not get the computers. அந்த நாட்கள்ல விலை அதிகமாக இருந்தது. For it was quite expensive. அதனால அவர்கள் என்ன
பேசிவார்களாம், ஒரு வாடகைக்கு எடுப்பார்களாம். Thereby they took computers on rent. இப்படியாக ட்ரிபிள் சி என்று அழைக்கப்படக்கூடிய ஒரு நிறுவனம், கம்ப்யூட்டர் சென்டர் கார்பரேஷன், அதான் ட்ரிபிள் சி. In this way, computer center corporation called as triple C. அப்ப பில் கேட்ஸ் போய் அந்த கம்ப்யூட்டர் நிறுவனத்தில் பேசினார். When Bill Gates approached that firm. அந்த நிறுவனத்தின் தலைவர்கிட்ட போய் பில் கேட்ஸ் வாலிபனா வந்து ஒரு காரியம் பேசுறார். And he met the chief of the firm and he spoke to him. இப்படியாக அந்த பில் கேட்ஸ் வந்து அதிகமாக அந்த CCC என்கிற அழைக்கப்படுகிற அந்த நிறுவனத்தில் அவர் அதிகமாக ராத்திரியும் பகலும் இருந்து கம்ப்யூட்டரை கற்றுக்கொண்டார். From CCC he was able to stay long nights in front of the computer. Thereby he learnt a lot in it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. பில் கேட்ஸ் வந்து ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தில் படித்துக் கொண்டிருக்கிறார். Bill Gates was studying in Harvard. அப்ப அந்த பல்கலைக்கழகத்தில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கிறது. There was a computer even in that university. பில் கேட்ஸ் பல்கலைக்கழகத்தில் உள்ள கம்ப்யூட்டர் அதிகமா இரவும் பகலும் யூஸ் பண்றாங்க. Gates were using the computer in the university. கம்ப்யூட்டர் சொன்ன என்று சொன்னா இன்றைக்கு நீங்க வைத்துக் கொண்டிருக்கிற கம்ப்யூட்டர் அல்ல. The computer is not the present computer that you are able to use. இன்றைக்கு ஏழாம் கிளாஸ் படித்தவர்கள், மூணாம் கிளாஸ் படித்தவர்கள், இரண்டாம் கிளாஸ் படித்தவங்க எல்லாம் கம்ப்யூட்டர்ல விளையாடுறாங்க. கம்ப்யூட்டரை பயன்படுத்துறாங்க. Second standard, third standard and seventh standard all able to use a computer well. ஆனால் பில் கேட்ஸ்னுடைய நாட்கள்ல அவர் தலையை பீத்து கொண்டுதான் ஒவ்வொரு காரியத்தையும் அவர் என்ன செய்தார், பார்த்து கொண்டிருந்தாராம். But in the days of Bill Gates he had to scratch his head all the way to learn each thing from the computer. இன்றைக்குள்ள எந்த வசதியும் அந்த நாட்கள்ல கம்ப்யூட்டர்ல இல்ல. ஒரு ஹார்மோனிய பெட்டி போல, ஒரு நான்கு சுவிட்ச், ஒரு பெரிய ஹார்மோனிய பெட்டி போல அந்த கம்ப்யூட்டர் காணப்படுமா? The computer of those days was not as the elegant computers that you see now. It was looking like a harmonium box with a few keys. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. இப்படியாக தான் ஆரம்பத்திலே பில் கேட்ஸ் என்ன செய்தார்னா சில சாப்ட்வேரை தயாரித்தார். அதன் பெயரை நாம் இங்கே பார்க்கிறோம். In this way in the beginning Bill Gates created certain softwares and we can see this names here in the chart. MS DOS 6.21. MS DOS 6.21. இப்ப இந்த சாப்ட்வேருடைய ஒவ்வொரு எழுத்துக்கும் நாம் ASCII கோடை பயன்படுத்தினோமானால், if we apply ASCII code for each letter in that software, M என்கிற வார்த்தைக்கு 77, for the letter M we have to apply 77, அடுத்து S என்கிற வார்த்தைக்கு 83, for S 83, ஒரு கோடுக்கு வேல்யூ 45, for the hyphen we have to apply the value 45, அடுத்து D க்கு வேல்யூ 68, and value for T is 68, O க்கு வேல்யூ 79, a value for O is 79, S க்கு வேல்யூ 83, and value for S is 83, அடுத்து space, and then there's a gap, space க்கு வேல்யூ 32, and the value for space is 32, அடுத்து 6 க்கு வேல்யூ 54, and the value for 6, புள்ளிக்கு வேல்யூ 46, and the value for that point dot is 44, 2 க்கு வேல்யூ 50, value for 2 is 50, 1 க்கு வேல்யூ 49, a value for 1 is 49. இந்த சாப்ட்வேருடைய கூட்டுத்தொகை MS DOS 6.21 என்கிற சாப்ட்வேருடைய ASCII கோடை பயன்படுத்தி அதனுடைய கூட்டுத்தொகையை பார்த்தால் அதுவும் 666. When we apply ASCII code numerals for the word MS DOS 6.21, that also amounts to 666. Windows என்கிறதான அந்த விண்டோஸ்ல சாப்ட்வேர் தயாரித்து அந்த பில் கேட்ஸ் உடைய நிறுவனம் வெளியிடுற வரைக்கும் அதிக ஃபேமஸ் ஆகி காணப்பட்டது இதுதான். இதை வைத்துதான் எல்லாருமே வந்து என்ன செஞ்சாங்கன்னா கம்ப்யூட்டர் பழக ஆரம்பித்தார்கள். Until Bill Gates firm had introduced Windows software, this software was much in use. பின்னாட்கள்ல அந்த பில் கேட்ஸ் உடைய நிறுவனத்துக்கு மைக்ரோசாப்ட் என்கிறதான பெயர் வந்தது. இன்றைக்கு மைக்ரோசாப்ட் என்கிற பெயர்ல தான். Name was changed by Bill Gates to Microsoft. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. அடுத்தபடியாக அந்த IBM கம்ப்யூட்டர் கம்பெனி ஆனது அது பர்சனல் கம்ப்யூட்டர் பிசி என்று அழைக்கக்கூடிய பர்சனல் கம்ப்யூட்டர் ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக வைக்கக்கூடிய ஒரு கம்ப்யூட்டரை தயாரிக்க முடியாது தீர்மானித்தது. Next IBM had decided to introduce PC or the personal computers. அந்த IBM நிறுவனமானது அதற்கு சாப்ட்வேர் எழுதி தரும்படியாக இந்த பில் கேட்ஸ் குறிப்பிடத்திலே கேட்டுக்கொண்டது. And IBM also approached Bill Gates to create a software for them. அப்படித்தான் அவர் என்ன செய்தார், அந்த IBM கம்பெனிக்கு அதிகமாக சாப்ட்வேர் எழுதி கொடுத்தார். And therefore he had helped a lot giving software for that IBM firm. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு உண்டாகட்டும். Glory be to God's holy name. கடைசியாக பில் கேட்ஸ் இந்த அளவுக்கு முழு உலகத்திலும் பிரபலமான ஒரு கோடீஸ்வரனாக மாற காரணம் என்ன? Finally what was the reason behind Bill Gates topping the rich people list in this world? OS என்று அழைக்கப்படக்கூடிய ஆபரேட்டிங் சிஸ்டம் IBM கம்பெனிக்கு தேவைப்பட்டது. IBM company needed an operating system called OS. மைக்ரோசாப்ட் நடத்தில அந்த IBM கம்பெனி OS தயாரித்து தர முடியாக கேட்டுக்கொண்டார்கள். And therefore the IBM firm had approached Bill Gates company of Microsoft to create that OS for them. ஆனால் பில் கேட்ஸ் உடைய மைக்ரோசாப்ட் கம்பெனிக்கு OS தயாரிக்க தெரியாது. But the Microsoft company did not know the way to create OS. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God's holy name. அப்ப இவங்க என்ன செஞ்சாங்க,
Therefore, what did they do? Seattle Computer Products என்கிற நிறுவனத்தில் பில் கேட்ஸ் அதை விலைக்கு வாங்குகிறார். Bill Gates bought it for a price from Seattle Computer Products. அதை தன்னுடைய பெயரில் ஒரு புது பெயரை வைத்து தன்னுடைய பெயரில் அவர் IBMக்கு விற்கிறார். He gave a new name for that and on his behalf he sold it to IBM. இதை எதற்கு நான் சொல்லுகிறேன் என்று சொன்னால், Why am I telling you all these things? இந்த சாப்ட்வேர் மூலமாக தான் எத்தனையோ கோடி 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 உலகத்திலே இன்றைக்கு நம்பர் ஒன் கோடீஸ்வரனாக சில வருஷங்கள் முன்பு வரை பில் கேட்ஸ் உலகத்தில் நம்பர் ஒன் கோடீஸ்வரனாய் மாறி இருந்தார். Only because of the earnings from this software Bill Gates turned to be the number one or the richest person in the world. இப்படியாக இன்றைக்கு பில் கேட்ஸின் தனிப்பட்ட முயற்சியின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு உலகத்தில் காணப்படுகிற இந்த மதுரை பட்டணத்திலும் சரி, சாதாரண ஒரு கிராமத்திலும் சரி, காணப்படுகிற ஒரு சாதாரண மனிதனும் தனிமையாக வீட்டுக்கு ஒரு கம்ப்யூட்டர், அவருடைய கொள்கை என்னன்னு சொன்னா, இன்னும் ஒரு முக்கியமா சொல்ல போனால், சமீபத்தில் பில் கேட்ஸ் ஒரு பேட்டி கொடுத்தார் இந்தியாவுக்கு வந்திருக்கும் போது. Recently when Bill Gates had come to India he gave an interview. ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதனுக்கும், ஏன் ஒரு பிச்சைக்காரனுக்கு கூட ஒரு கம்ப்யூட்டர், பர்சனல் கம்ப்யூட்டர். Each individual man including a beggar should have a PC with him. அதுதான் என்னுடைய லட்சியம். That is my ambition. ஒருவர் வீட்டில் சும்மா இருக்க கூடாது. Nobody should be free in their houses. திருவனந்தபுரத்தில் ஒரு மீட்டிங் நடந்தது. There was a meeting in Trivandrum. அவங்களுடைய குரூப்போட மீட்டிங் தான். A meeting of their group. அந்த மீட்டிங்ல சொல்லப்பட்ட காரணம் என்ன? What was going around in that meeting? சகோதரிமார்களோட வீட்ல நீங்க சும்மா இருக்க கூடாது. வீட்ல இருந்து இந்த கம்ப்யூட்டர் மூலமாக நீங்க ஒரு பெரிய தொழில் செய்யலாம். Ladies should not stay idle at house. Staying in the houses using these computers, you also should do some work. இப்போது நீங்க முழு உலகத்தையும் திரும்பி பாருங்க. Now looking at the world. இன்னைக்கு IT ஃபீல்ட்ல லட்சக்கணக்கான சம்பளத்தை கொடுக்கிறார்கள். In this IT field people are earning lakhs of rupees. லட்சக்கணக்கான சம்பளத்தை 1 லட்சம், 2 லட்சம், 5 லட்சம், வெளிநாடுகளுக்கு போனா 5 லட்சம், 10 லட்சம் என்று சம்பளம் கொடுக்கிறார்கள். You are earning 1 2 even when you go abroad 5 or 10 lakhs also. 24 மணி நேரம், 18 மணி நேரம், 15 மணி நேரம் இன்னைக்கு अनेक தேவனுடைய பிள்ளைகளும் கூட இந்த கம்ப்யூட்டர் முன்பாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறார்கள். Even the children of God are being seated before the computers for 24 hours or 20 hours or at least 15 hours. இந்த நாட்கள்ல இந்த பில் கேட்ஸ் மூலமாக அவனுடைய தனிப்பட்ட முயற்சி, தனிப்பட்ட ஞானத்தின் மூலமாக தயாரிக்கப்பட்ட இந்த கம்ப்யூட்டர்னால அல்லது சாப்ட்வேர்னால இந்த நாட்கள் அதிக பாதிப்பு இல்லாவிட்டாலும் இனி வரக்கூடிய அந்தரீக சூரிய ஆட்சிக்கு இது பெரிதும் உதவியா இருக்க போகிறது. By the personal effort of Bill Gates in these days computer is used in such a way but if it is not useful in these days also in future in the days of antichrist it will be used a lot.